ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் லொக்கேட் ஆகிற ஜெயம் காஸ் தாங்க வந்திருக்கிறோம். சார் நம்ம கூட இருக்கிறாங்க. இந்த ஷாப் எத்தனை வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்குன்னு சார்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். ஹாய். நம்ம ஷாப் எத்தனை வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்குங்க சார்? நம்ம இது இது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயர் தான் இந்த பிரான்ச் நம்ம ஓப்பன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம இது வேற வெளியே வேற லொக்கேட்டில் இருந்துச்சு. ஓகேங்க சார். ஒரு 7 இயர்ஸாக நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கோங்க. 7 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல கஸ்டமர் வெஹிக்கிள், நல்ல குவாலிட்டியான உள்ள வெஹிக்கிள் தான் நம்ம கிட்ட இருக்கேன். ஓகே. பட்ஜெட் வைஸ் பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல இருந்து கொஞ்சம் ஹை பட்ஜெட், ஆனா எல்லா வண்டியுமே ஒரு ரீசனபிள் பிரைஸா தான் நம்ம கிட்ட இருக்கேன். கண்டிப்பா. நம்ம சொல்ற பிரைஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வித்தியாசம் நம்ம நெகோசியபிள் பண்ணி தரலாம். ஓகேங்க சார். அது மாதிரி பேங்க் லோன் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலும் பேங்க்ல லோன் பண்ணி கொடுத்துடலாம். சரிங்க சார். லோக்கல் ஃபினான்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம லோக்கல் திருப்பூர் சரௌண்டிங்ல உள்ள கஸ்டமர்களுக்கு நம்ம லோக்கல் ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரலாம். ஓகேங்க சார். அதர்வைஸ் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் புதுக்கோட்டையில் ஒரு கஸ்டமர் இருக்காப்புல, இல்லை விழுப்புரத்தில் இருக்காப்புல, அவருக்கு வந்து இங்கே லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ண முடியாது. அவங்க ஊரில் அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபைனான்ஸில் அவங்க கேட்டிருப்பாங்க. கண்டிப்பாக. அப்போ என்ன பண்ணலாம், அந்த கஸ்டமர் வந்து நம்ம இங்கே வந்து வண்டியை பார்த்துட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு அட்வான்ஸ் போட்டாங்கன்னா நம்ம அங்கே வந்து அவங்க ஃபைனான்ஸ் வண்டி காமிக்கிறது, நம்ம இங்கேருந்து டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து கொண்டு போய் அங்கே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம செட்டில்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வண்டி டெலிவரி அங்கேயே கொடுத்துட்டு வந்துடலாம். அங்கேயே போய் பண்ணி கொடுத்துட்டு. ஆமாம் ஆமாம். அது போக கஸ்டமர் வந்து உங்கள் வண்டி பார்க்கிங் சேல் பண்ணனு, என்னோட கார் சேல் பண்ணனு நினைப்பாங்க, ஆனால் யாரை இது பண்ணலான்னு சொல்லி அப்ரோச் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஜெயம் கார்ஸுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட ஷாப் நம்பர் கொடுத்துருப்போம், கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் வண்டி நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நம்ம பார்க்கிங் சேல் பண்ணி தரலாம். கண்டிப்பாக. நல்ல ஒரு ரீசனபிள் ப்ரைஸ்க்கு பண்ணி தரலாம். அது மாதிரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் அதை பற்றி கவலைப்படைய தேவையில்லை. நம்மள்கிட்ட இருந்து போகிற எல்லா வண்டியுமே நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி தான் போகும். ஓகே. நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமரு மந்த்ராம வந்து ஒரு 2 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரீ அந்த நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கான இது டைம் கொடுப்போம். ஓகே. அதுக்குள்ளே நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஓகே. மற்றபடி மேஜராக வந்து எல்லாமே நீங்கள் மெக்கானிக் கூட்டிருந்து செக் பண்ணுற அவசியம் இல்லை. நம்ம ஷாப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நாங்கள், ஆமாம், நாங்கள் வண்டி வாங்கினா எப்படி செக் பண்ணுவோமோ அது மாதிரி தான் செக் பண்ணி தான் இங்கே வந்து நீங்களே செக் பண்ணி வச்சிருக்கீங்க. நாங்களே செக் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஓகே. அதையும் மேல உங்களுக்கு டவுட் ஆனதுனா நீங்க தாராளமா கூட்டிட்டு வந்து செக் பண்ணலாம். ஆமா, செக் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். நம்ம ஷாப்புக்கு எந்த நாள் வரலாம் சார்? நம்மள எல்லா நாளுமே ஓபன்ங்க. எல்லா நாளும். ஆமா ஆமா. சண்டே மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2:00 வரைக்கும் இருக்கும். ஓகே. அதுமே ஒரு கஸ்டமர் இப்ப நாங்க லாங்ல இருந்து வர்றோம், நாங்க வர்றதுக்கு ஒரு 4 மணி வரும், 3 மணி வரும். ஓகே. அந்த மாதிரி இருந்தாலும் நீங்க எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நாங்க வந்து ஓபன் பண்ணி காமிச்சிருவோம். ஓகே. நீங்க எப்போ வந்தீங்கனாலும் சரி காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. சப்போஸ் ஏதாவது வெளியே கே போயிருக்கலாம். நம்மளோட தொழில் கஸ்டமரை பொறுத்து தானே. கண்டிப்பா. திடீர்னு ஒரு கஸ்டமர் ஒரு 3 மணிக்கு டெலிவரி கேட்பாங்க வண்டி. ஆமா. அதெல்லாம் எந்த டைம் ஆனாலும் நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா போதும், வண்டி நம்ம காமிக்கலாம். ஓகே சார். ஒவ்வொரு வண்டியை போய் காட்டிடலாங்களா? வெறும் 1,05,000 km ஓடி இருக்கு. செகண்ட் ஓனரு
நாலு டயருமே புது டயரு அலாய்வில் வந்துடுறேன். இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்குங்க. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,45,000 தான் நம்ம கோட் பண்ணிருக்கோம். 2,45,000? ஆமா ஆமா, அவ்வளவுதான் கோட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு டீசல் வண்டி ஒரு ஆட்டோமேட்டிக்ல விலை கம்மியான இதுல வந்து ரேரா தான் நமக்கு வண்டி கிடைக்கும். கண்டிப்பா நம்ம லோ பட்ஜெட்ல இந்த பட்ஜெட்ல நம்மளுக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி நம்ம கிட்ட இருக்குது. சரிங்க. லோக்கல் ஃபினான்ஸ் திருப்பூர் சரௌண்டிங்ல நம்ம லோக்கல் ஃபினான்ஸ் பண்ணி தரலாம். ஓகேங்கண்ணா. வண்டி இன்டீரியர் வைஸ் பாடி லைன் எல்லாமே ஓரளவு நல்லா இருக்கு. நல்லா பக்கவா இருக்கு. ஆமா, உள்ள இன்டீரியர் வைஸ் பாத்தீங்கன்னா சீட் எல்லாம் பாருங்க, ரெட் கலர்ல போட்டுருக்காங்க. சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும். கண்டிப்பா பவர் ஸ்டேரிங் வந்துடும், ஏசி வந்துடும். சரிங்க. டச் ஸ்கிரீன் எல்லாமே வந்துருது, நாலுமே பவர் விண்டோ தான். சென்ட்ரல் ஆகி ரிமோட் கீ எல்லாமே வந்துருது. ஆட்டோமேட்டிக்ங்க வெறும் 2,45,000 தான் நம்ம கோட் பண்ணிருக்கோம். நேர்ல வாங்க, ஒரு சின்ன வித்தியாசத்துல நம்ம நெகோசியபிள் பண்ணி தரலாம். இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல தான் இருக்கு. நாலு டயருமே புது டயரு, நல்ல குவாலிட்டியான வெஹிக்கிள்ங்க. எப்சி கரண்ட்ல தாங்க இருக்கு. அடுத்த எப்சிக்கு இன்னொரு 3 வருஷம் ஆகும். 3 வருஷம் ஆகும் இல்லைங்களா? ஆமா, அடுத்த எப்சிக்கு. ஓகேங்களா. இப்ப நம்ம என்ன வண்டி பாக்குறோம்னா 2012 ஹுண்டாய் கம்பெனில i10 மாடல் பார்க்க போறோம். அடுத்த மாடல் நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2014 மாருதி சுசுகில ஆல்டோ 800 சிங்கிள் ஓனருங்க, வெறும் 73,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. LXI வேரியன்ட், ஃப்ரண்ட் ரெண்டு புது டயரு, பின்னாடி ஒரு 40% தான் இருக்கேன். இன்சூரன்ஸ் இல்ல, ஏசி எல்லாமே வந்து நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அடிப்படை ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாத வண்டி. ஆமா, எதுவுமே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. இந்த வண்டி பாத்தீங்கன்னா அப்பதான் கஸ்டமர் வந்து புது வண்டி எடுத்துட்டாங்க. அவங்க வந்து சும்மா தான் உங்களுக்கு இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2,50 to 2,60 வரைக்கும் லோனே வாங்கலாம். நீங்க ஒரு 5,000-10,000 கொண்டு வந்தாலும் சரி, இல்ல மேக்சிமம் எவ்வளவு பெஸ்டா நம்ம கஸ்டமர்கிட்ட பேசி உங்களுக்கு ஃபுல் லோனே இந்த வண்டி நாங்க வாங்கி தர்றோம். ஃபுல் லோன்லயே வேணும். ஆமாங்க, ப்ரொஃபைல் மட்டும் நல்லா இருந்தா போதும். ப்ரொஃபைல் நல்லா இருந்தா ஃபுல் லோன் பண்ணி தரோம். ஃபுல் லோனே ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்த மாடலுங்க, அடுத்த மாடல் 2015 சரிங்களா, ஹோண்டா அமேஸ் பெட்ரோல் சிங்கிள் ஓனரு பாத்தீங்கன்னா எஸ்வி வேரியன்ட். சரிங்களா. அலாய்வில் மட்டும் வராது, மத்தபடி ஃபுல் ஆப்ஷன் எல்லாமே வந்துடும். 2 ஏர்பேக், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடும். நாலு டயரும் பாத்தீங்கன்னா ஒரு 90% இருக்கும். 82,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி குவாலிட்டியா இருக்கும். சரிங்களா. இன்டீரியர் வைஸ் பாத்தீங்கன்னா சீட் கவர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் வந்துடும். நாலுமே பவர் விண்டோ வந்துடும். டச் ஸ்கிரீன் எல்லாமே வந்துடுது. சரிங்கண்ணா. வண்டி குவாலிட்டியா இருக்கும். இந்த வண்டி நம்ம கோட் பண்ணிருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா 4,50,000 நம்ம கோட் பண்ணிருக்கோம். ஓகேங்கண்ணா. நேர்ல வாங்க, ஒரு சின்ன வித்தியாசம் நம்ம நெகோசியபிள் பண்ணி தரலாம். இந்த வண்டியுமே பேங்க் லோன் பாத்தீங்கன்னா ஒரு 4 லாக்ஸ் வரைக்கும் பேங்க் லோன் கிடைக்கும். கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனு, சிங்கிள் ஓனரு, பெட்ரோல் வேரியன்ட், ஃபுல் ஆப்ஷன் வண்டி. அலாய்வில் மட்டும் வராது, மற்றபடி எல்லா ஆப்ஷனும் மட்டும் தாங்க இல்லை, மற்றபடி உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துடும்.
ஓகேங்களா. இந்த மாடல் பாத்தீங்கன்னா 2020 ரெனால்டோ குவிட் அப்டேட் வெர்ஷன். ஓகேங்களா. பழைய வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டைலிஷா இன்னும் வந்து ஒரு நல்ல லுக் வைஸ் எல்லாமே இன்னும் நல்லா அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா 2020 1.0000cc பெட்ரோல் இன்ஜின் RXT ஆப்ஷனல் சிங்கிள் ஓனர் வெறும் 33,800 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டி குவாலிட்டியா இருக்கும். மேஜரா வந்து எந்த விதமான ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவுமே கிடையாது. கம்பெனி சர்வீஸ் இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்குது. கரண்ட்ல இருக்கு 440,000 ஐடி வேல்யூவே இருக்கு. இன்சூரன்ஸ் ஓகேங்களா. டயர் பாயிண்ட் எல்லாம்னா டயர் பாயிண்ட் ஒரு 75% இருக்குங்க. கண்டிப்பா 75% இருக்கு. ஆமா 75% இருக்கு. ஓகேங்களா. இன்சூரன்ஸ் செப்டம்பர் வரைக்கும் இருக்கு. 440 ஐடி வேல்யூவே இருக்குது. சரிங்க. லோனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4.5 இருந்து ஒரு 4.5 வரைக்கும் ப்ரொஃபைல் நல்லா இருந்தா வாங்கிக்கலாம். ஓகே. உள்ள இன்டீரியர் வைஸ் பாத்தீங்கன்னா சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கு. கண்டிப்பா பழைய குவிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 800cc தான் வந்துச்சா இல்ல டாப் மாடல்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஏர் பேக் ரெண்டு பவர் விண்டோ தான் கொடுத்திருப்பாங்க. பட் இதுல பாத்தீங்கன்னா நாலுமே பவர் விண்டோ கொடுத்துறாங்க. ஏர் பேக் பாத்தீங்கன்னா பேசஞ்சர் சைடு வந்துடும், டிரைவர் சைடு வந்துடும். ஸ்டேரிங் எல்லாமே இப்போ ஸ்டைல் எல்லாமே மாத்திட்டாங்க. டச் ஸ்கிரீனு எல்லாமே முதல்ல சின்ன டச் ஸ்கிரீன் கொடுப்பாங்க. இப்போ டேஷ்போர்டே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டைலிஷா வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. பெரிய டச் ஸ்கிரீன் வந்துடும். ரிவர்ஸ் கேமரா வந்துருது, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வந்துரு, ரிமோட் கீ, சென்ட்ரல் லாக்கு எல்லாமே வந்துடும். ஃபுல் ஆப்ஷன் வந்தீங்க. இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க லேட்டஸ்ட் மாடல் 2020 இவ்வளவு ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் போனீங்கன்னா ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு கம்மியா கிடைக்காது. ஆனா நம்ம இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்க பிரைஸ் அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா நம்ம ரெனால்டி டஸ்டர் பாக்குறோம். ஓகேங்கண்ணா. 2015 சரிங்கண்ணா. செகண்ட் ஓனர் ரெனால்டி டஸ்டர். நிறைய வண்டி வந்து நிறைய பேர் வச்சிருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வண்டிகள் தான் இருக்கேன். என்னது எதுக்கு சொல்றேன்னா இது வந்து 4-wheel டிரைவ். 4-wheel டிரைவ். ஆமாங்க. 4-wheel சுத்துங்களா? ஆமா 4-wheelமே சுத்தேன். நீங்க ஹில்ஸ் ஹில்ஸ் எல்லாமே ஆஃப் ரோடு ஆன் ரோடு எல்லாமே ஓட்டிக்கலாம். என்னடா 4-wheel டிரைவ் அப்ப நம்ம சிட்டிக்குள்ள நீங்க அதெல்லாம் ஒரே பண்ணிக்க தேவையில்லை. கண்டிப்பா உங்களுக்கு 2-wheel டிரைவ் ஆப்ஷன் எல்லாமே தனியா வந்து அங்க ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு நார்மலா ஓட்டுறது ஓட்டிக்கலாம், ஆஃப் ரோடு ஓட்டுறா அப்படினாலும் நீங்க ஓட்டிக்கலாம். இந்த வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும். வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கும். நீங்க பாடி லைன் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ஒரு கிளாஸ் கண்டிஷனான வண்டி. RXL 110 BHP. சரிங்கண்ணா. 122,000 ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ். ஓகேங்கண்ணா. 4-wheelம் பாத்தீங்கன்னா ஒரு 80% இருக்கு. அலாய் வீல் எல்லாமே வந்துருது. ஓகே அலாயோட இருக்கு. ஆமா ஆமாங்க. இன்சூரன்ஸ் இல்ல. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா 2015 110 BHP 4-wheel டிரைவ். நம்ம கோட் பண்ணிருக்கோம் ரொம்ப கம்மியா தான் கோட் பண்ணிருக்கோம். 4-wheel டிரைவ் எல்லாமே வந்து ரேட் ஜாஸ்தியா தான் வரும். இந்த வண்டி நம்ம கேக்குறதே பாத்தீங்கன்னா வந்து 625,000 தான் நம்ம கேக்குறோம். நேர்ல வாங்க, ஒரு சின்ன வித்தியாசம் நம்ம நெகோசியபிள் பண்ணி தரலாம். உள்ள இன்டீரியர் வைஸ் பாத்தீங்கன்னா சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும். கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும். ஏர் பேக்கு வந்துருது. நாலுமே பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு ரிமோட் கீ எல்லாமே வந்துடும். சரிங்க. நான் சொன்ன உங்களுக்கு அந்த 2-wheelம் ஓட்டிக்கலாம், 4-wheelம் ஓட்டிக்கலாம் இந்த வண்டி. ஓ இந்த ஆப்ஷன். ஆமாங்க. இங்க நீ ஆட்டோ வச்சீங்கன்னா அதுவே கன்வெர்ட் ஆகிக்க, நீங்க எதுவும் மாத்த தேவையில்லை. ஓகேங்கண்ணா. ரோட பொறுத்து அது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிக்க. சரிங்கண்ணா. உங்களுக்கு 2-wheel வேணும்னா நீங்க 2-wheel இல்ல ப்ரெஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஆட்டோல வச்சீங்கன்னா மேனுவலா அது அந்த லொகேஷனுக்கு ஏத்த மாதிரி அது மாறிக்கும். ஓகேங்கண்ணா. வண்டி குவாலிட்டியா இருக்கு. செட்டு ஏசி ஈசி எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸான வண்டி. நீட் இன்டீரியர் எக்ஸ்டீரியரு அறைகள் தான் நம்ம கோட் பண்ணிருக்கோம். நேர்ல அவங்க ஒரு சின்ன வித்தியாசம் நம்ம நெகோசியபிள் பண்ணி தரலாம். கண்டிப்பா. பேங்க் லோன் வந்து இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு 550 வரைக்கும் நம்ம லோன் வாங்கிக்கலாம். ஐடி இருந்தா 550 வாங்கிக்கலாம். ஒரு 5 lakhs வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தாவே சூரா நம்ம பேங்க்லயே லோன் வாங்கிக்கலாம். பேலன்ஸ் நீங்க ஒரு 30,000-40,000 இருந்தா இந்த வண்டியை நீங்க எடுத்துக்கலாங்க தாராளமா. ப்ரொஃபைல் நல்லா இருந்தா ஐடி இருந்தா. ஓகேங்கண்ணா. அடுத்த மாடல்2013 சிங்கிள் ஓனர் வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கு. நீங்க வந்து இந்த வண்டிக்கு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஓகேங்களா. சீட் கவர் எல்லாமே நீட்டா இருக்கேன்.
டிரைவர் சைடு ஏர் பேக் வந்துருது, நாலுமே பவர் விண்டோ வந்துரு, சென்ட்ரல் லாக்கு, ரிமோட் கீ எல்லாமே வந்துரு, கம்பெனி மியூசிக் சிஸ்டம் எல்லாமே நல்லா இருக்கு, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வந்துரு. இந்த வண்டிக்கு நம்ம அது மாதிரி நம்ம கோட் பண்ணிருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா 490,000 தான் நம்ம கோட் பண்ணிருக்கோம். 2013 மாடல், ஒரே ஓனர், டீசல், 1,29,000 ஓடி இருக்கு. நேர்ல வாங்க, ஒரு சின்ன வித்தியாசத்துல நம்ம நெகோசியபிள் பண்ணி தரலாம். பேங்க் லோன் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 4 lakhs நம்ம வந்து பேங்க்ல லோன் பண்ணிக்கலாங்க. ஓகே, 4 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பேங்க் லோன் பண்ணி தராங்க. ஆமா ஆமாங்க. ஓகே, இது பாத்தீங்கன்னா டாடா டியாகோ. சரிங்க, 2018 சிங்கிள் ஓனர் XZ, அப்போ வந்து டாப் மாடல், அதுக்கப்புறம் தான் வந்து XZ A, XZ A+ எல்லாம் கன்வெர்ட் பண்ணாங்க. ஓகேங்க, ஆனா அப்போ வந்து எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். டீசல் வைஸ் உங்களுக்கு மைலேஜ் வைஸ் எல்லாமே கிடைக்கும், ஒரே ஓனரு. சரிங்க, இந்த வண்டி பாத்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வெளியே அலாய்வியல் எல்லாமே வந்துருது. வண்டி வந்து 92,000 km ஓடி இருக்குது. சரிங்க, உள்ள இன்டீரியர் வைஸ் பாத்தீங்கன்னா சீட் கவர் எல்லாமே நல்லா குவாலிட்டியா இருக்கும். ஓகேங்க, 2 ஏர் பேக் வந்துருது. சரிங்க, உங்களுக்கு மைலேஜ் வைஸ் இந்த வண்டி நீங்க ஓட்டுறோம் அப்படின்னா நீங்க எக்கனாமி மோட்ல போட்டீங்கன்னா நல்ல மைலேஜ் கிடைக்கும். இன்னொன்னு நார்மல் ஸ்போர்ட்ஸ் மோட்லயும் ஓடும் வண்டி. உங்க பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து இப்போ லாங் போறீங்க, ஒரு 22-23 km மைலேஜ் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க எக்கனாமி போட்டீங்கன்னா நல்ல மைலேஜ் கிடைக்கும் டீசலுக்கு. ஸ்டாண்டிங் மவுண்ட் கண்ட்ரோல் வந்துருது, ஃபோக் லாம்பு எல்லாமே வந்துருது, நாலுமே பவர் விண்டோ, கம்பெனி செட் வந்துருது. நீங்க வந்து எக்ஸ்ட்ரா ஆம்பு ஃபோர் அந்த மாதிரி நிறைய பேர் விரும்புவாங்க கொஞ்சம் மியூசிக்கு, அது மாதிரி எது இது போனது இல்லை. ஏன்னா 8 ஸ்பீக்கர் கொடுத்துறாங்க, கம்பெனி செட் அவ்வளவு அருமையா இருக்கு, இறச்சலே வராதுங்க. ஆமா, நல்ல குவாலிட்டியா இருக்கும் வண்டி, ஸ்பீக்கர் எல்லாம் நல்ல ஒரு செட். மியூசிக் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரிய பண்ணது நல்ல குவாலிட்டியா இருக்கும். கண்டிப்பா இன்டீரியர் வைஸ் வண்டி நல்லா இருக்குது. மேஜரா வந்து எந்த ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவுமே கிடையாதுங்க. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணிருக்க பிரைஸ் 435,000. இந்த வண்டி அதே மாதிரிதான், நேர்ல வாங்க, சின்ன வித்தியாசத்துல பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு லோன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 375-4 lakhs லோனே வாங்கிக்கலாங்க. ஜஸ்ட் ஒரு 20-30,000 இருந்தா நீங்க இந்த வண்டியையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேங்கண்ணா, அடுத்த மாடலுங்க. அடுத்து நம்ம ஹோண்டா சிட்டி 2010 ஐவி டெக் ஆட்டோமேட்டிக், 95,000 km ஓடி இருக்கு, டாப் மாடல். சரிங்கண்ணா, ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இப்போ ரேபிட் போக்ஸ்வாகன்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆமாங்கண்ணா, பட் இதுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோண்டா சிட்டியை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் கம்மி. ஆட்டோமேட்டிக்கு வந்து ஹோண்டா சிட்டியில் சர்ச் பண்ணிட்டு இருக்கவங்க நம்மள்ட்ட அந்த வண்டி இருக்குது, நம்ம ஆஃபீஸ் வாங்க, விசிட் பண்ணுங்க, கண்டிப்பாக அந்த வண்டி உங்களுக்கு பிடிக்கும். நாலுமே பார்த்தீங்கன்னா வந்து அலாய்வியல் எல்லாமே வந்துருது, 4 டயரும் வந்து ஒரு 70% இருக்கு. இன்டீரியர் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள டச் ஸ்கிரீன் போட்டிருக்காங்க, அது போக பார்த்தீங்கன்னா பின்னாடி ரியர் சீட்டில் உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட் டிவி எல்லாமே போட்டிருக்காங்க. டிவியும் போட்டிருக்காங்க. ஆமாம் ஆமாங்க, இது உங்களுக்கு காட்டுறேன், இங்கே பாருங்க, டிவி எக்ஸ்ட்ரா வருது பாருங்க. அது போக ஹெட்ரெஸ்ட் டிவி வந்துருது. ஓகே, இன்டீரியர் வைஸ் சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கு, 2 ஏர் பேக் வந்துடும், ஸ்டாண்டிங் மவுண்ட் கண்ட்ரோலு. சரிங்கண்ணா, எல்லாமே வந்துருது, நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஓகே, இது வந்து ஆட்டோமேட்டிக்காங்க? ஆமாங்க, ஆட்டோமேட்டிக்குங்க. ஓகே, நீங்க கீரே போட தேவையில்லை. ஆமாங்க, யார் வேணாலும் ஓட்டிக்கலாம், நல்ல ஒரு லக்ஸுரியான வண்டி, மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா 360,000. ஓகே, நேர்ல வாங்க, கஸ்டமர் வெஹிக்கிள், உங்களுக்கு எவ்வளவு கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ அந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு ரீசனபிள் பிரைஸுக்கு நாங்க வாங்கி தர்றோம். கண்டிப்பா நல்ல குவாலிட்டியான வெஹிக்கிள்ங்க, லோன் பேங்க் லோன் எல்லாமே இந்த வண்டிக்கு பண்ணிக்கலாம். சரிங்க, பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துருவீங்க? ஆமா, பண்ணி கொடுத்துடலாங்க. சூப்பர்ண்ணா. அடுத்து நம்ம பார்க்க போறது ஹுண்டாய் i20 2013 மேக்னா வேரியன்ட், திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன், TN39, 2 ஓனர், 82,000 km ஓடி இருக்குது. இந்த வண்டி பாத்தீங்கன்னா பாடி லைன் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு, மைலேஜ் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு, 6-speed மேனுவல் கியரு. சரிங்கண்ணா, இன்டீரியர் வைஸ் பாத்தீங்கன்னா சீட் கவர் எல்லாமே நல்லா குவாலிட்டியா இருக்குங்க. ஓகே, காட்டுறோம் பாருங்க, பாருங்க சீட் எல்லாம் பாருங்க, குவாலிட்டியா இருக்கு பாருங்க. ஓகேங்கண்ணா, அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கி நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணால் உள்ள லைட் ஏற்ற மாதிரி உள்ள வந்து அந்த கலர் லைட்லாம் எக்ஸ்ட்ரா ஆல்டர் பண்ணியிருக்காங்க, டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. ஓகே, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக்கு, ரிமோட் கீ எல்லாமே வந்துடும், நல்ல குவாலிட்டியான வண்டி. ஓகே, லோக்கல் நம்பர், திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷனு, வெறும் 410,000 தான் நம்ம கோட் பண்ணியிருக்கோம். சரிங்க, நேரில் வாங்க, ஒரு சின்ன வித்தியாசத்தில் இந்த வண்டிக்கு நம்ம நெகோசியபிள் பண்ணி தரலாங்க. கண்டிப்பாங்கண்ணா, நேரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் வண்டி எல்லாம். ஓகே, சின்ன டென்ட் கூட இல்லைங்க வண்டியில், அந்தளவுக்கு ஒர்த்தா இருக்கு. ஓகேங்க, அடுத்த மாடலுங்கண்ணா. அடுத்து நம்ம பார்க்க போறது 2016 மாதி சுசுகில ஆல்டோ 800, சிங்கிள் ஓனரு,
63000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு VXI 63000 ஓடி இருக்கு ஆமா ஆமாங்க ஏ 46 பெரம்பலூர் ரெஜிஸ்ட்ரேஷன் சரிங்க பாடி லைன் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள் ஓகே இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா 290000 நம்ம கோட் பண்ணிருக்கோம் ஓகே நேர்ல வாங்க ஒரு சின்ன வித்தியாசம்லாம் நம்ம நெகோசியபிள் பண்ணி தரலாம் ஓகேங்க இந்த வண்டிக்கு அது மாதிரி பாத்தீங்கன்னா பேங்க் லோன் வந்து ஒரு 2.5 இருந்து 2.75 வரைக்கும் இந்த வண்டிக்குமே லோன் பண்ணிக்கலாம் லோன் மேக்ஸிமம் ஒரு பெஸ்ட் அமௌண்டா உங்களுக்கு லோனே பண்ணி தரலாங்க ஓகேங்க டயர் ஆப்ஷன்ல எப்படிங்க டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஒரு 4 டயருமே ஒரு 80% இருக்குங்க ஓகே 80% வந்து ஆமாங்க ஓகேங்க இன்டீரியர் கொஞ்சம் இன்டீரியர் வைஸ் வாங்க பாப்போம் அடுத்து நம்ம பார்க்க போறது 7 seater ரொம்ப கம்மியான பட்ஜெட் 2014 மாடலு சிங்கிள் ஓனர் 141000 ரோடு இருக்குது 7 seater வெஹிக்கிள் சவுலட் என்ஜாய் என்ஜாய்னா என்னன்னு எப்படி தெரியாம இருப்பீங்க டவேராவில் சேம் அதே கம்பெனியோட வண்டி தான் இன்ஜின் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு 2 owner புதுக்கோட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி குவாலிட்டியா இருக்கு இந்த வண்டி இன்டீரியர் வைஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க 7 seater சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கு ஏசி வந்துடும் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துருங்க மேல ரூஃப் ஏசி ஆமாங்க ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும் எக்ஸ்ட்ரா டிவி எல்லாமே போட்டுக்கலாம் ஒரு ஃபேமிலி ஒரு 10 பேர் இருக்கவங்க லோ பட்ஜெட்ல ஒரு 4 ரூபா பட்ஜெட்ல கார் தருறவங்க இந்த வண்டியை கண்டிப்பா நீங்க சூஸ் பண்ணலாம் கண்டிப்பா எக்ஸ்ட்ரா ஹார்ன் இருக்க மாட்டிருக்கேங்க ஆமா ஆமாங்க புதுக்கோட்டை black color நம்ம கிட்ட இருக்குது exterior பாத்தீங்கன்னா நல்லா நீட்டா இருக்கு ஒரு ரப்பிங் பாலிஷ் போட்டீங்கன்னா என்ன வண்டி கிளாஸ் கண்டிஷனா இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா இன்ஜின் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு சரிங்கண்ணா இந்த இன்ஜின் வந்து மாருதிக்கு சக்சஸ் பண்ணி கொடுத்த இன்ஜின் ஃபோர்டர் ஜெட் மாருதி ஃபியட்டோட இன்ஜின் ஓகேங்கண்ணா இன்ஜின் நல்ல லைஃப் வரும் நல்ல குவாலிட்டியா இருக்கு மைலேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா டீசலுக்கு ஒரு 24 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் 24 வரை கிடைக்கும் 24 கிடைக்குங்க சிஃப்டே வந்து பேர் வாங்கி கொடுத்தது இந்த இன்ஜின் தான் ஃபோர்டர் ஜெட் மெயின்டனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு 2 வீலர் காஸ்ட் தான் இந்த வண்டியோட வண்டி குவாலிட்டியா இருக்கு லோக்கல் நம்பர் தான் சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கு
இந்த வண்டி 63,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, ஒரே ஓனர். இந்த வண்டிக்கு கோட் பண்ணிருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,35,000. இது விஎக்ஸ்ஐ, ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துடும், ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும். சரிங்க, நல்ல குவாலிட்டியான வண்டி. நேர்ல வாங்க, ஒரு சின்ன வித்தியாசம் நம்ம நெகோசியபிள் பண்ணி தரலாம். ஓகேங்க. அது மாதிரி பேங்க் லோனு லோக்கல் பினான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 1,80,000 லோக்கல் பினான்ஸ் வாங்கிக்கலாம், பேங்க்லயும் லோன் வாங்கிக்கலாம். ஓகேங்கண்ணா, நேர்ல வாங்க, ஒரு சின்ன வித்தியாசம் நம்ம கஸ்டமர்கிட்ட பேசி ஒரு ரீசனபிளான பிரைஸுக்கு உங்களுக்கு நான் வந்து முடிச்சு கொடுக்குறேன். நீங்களே பேசி முடிச்சு கொடுத்துறீங்களா? ஆமா, நம்மளே முடிச்சு கொடுத்துடலாங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்கார்பியோ. ஓகேங்கண்ணா, 2013 மாடலு. சரிங்கண்ணா, செகண்ட் ஓனர். 1,40,000 சில்லரை ஓடி இருக்குது. ஓகேங்கண்ணா, கம்பெனி சர்வீஸ், எஸ்எல்எக்ஸ், அலைவீல் எல்லாமே வந்துருது. மாடி லைன் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு. TN 69, தூத்துக்குடி ரெஜிஸ்ட்ரேஷன். சரிங்க, ஒயிட் கலரு, ஒரிஜினல் பெயிண்ட், வண்டி நல்லா இருக்கேன். ஓகே, டயருக்கு பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 50% இருக்கேன். ஓகேங்கண்ணா, இன்டீரியர் வைஸ் பாத்தீங்கன்னா சரி, சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கேன். சீட் கவர் எல்லாம் போட்டுருக்கேன். ஆமா ஆமா ஆமாங்க. ஓகே, இன்டீரியர் நல்லா இருக்கேன். ஓகே, ஏசி வந்துருங்க, டச் ஸ்கிரீன் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. சரிங்க, வாய்ஸ் மெயிலு, ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். ஓகே, இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா சரி, வெறும் 6,40,000 நம்ம கோட் பண்ணியிருக்கோம். நேர்ல வாங்க, கஸ்டமர் வெஹிக்கிள், ஒரு சின்ன வித்தியாசம் நம்ம நெகோசியபிள் பண்ணி தரலாம். இந்த வண்டிக்கு லோன் வந்து ஒரு 5,00,000 வரைக்கும் பேங்க்ல லோனே பண்ணிக்கலாங்க. நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா போதும், திருப்பூர்ல காந்தி நகர் சொல்லி ஒரு ஸ்டாப் போறேன். இந்த காந்தி நகர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம திருப்பூர் டு அவினாசி ரோட்ல எஸ்ஐபி தியேட்டரு, பெரியார் காலனி, இது ரெண்டுக்கும் சென்ட்ரல்ல வந்து காந்தி நகர் ஸ்டாப் போறேன். அந்த ஸ்டாப்ல பாத்தீங்கன்னா ஒரு HP பெட்ரோல் பங்க் இப்ப ரெனோவேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன். அந்த பெட்ரோல் பங்க் ஒட்டி ஒரு கட் ரோடு உள்ள வரேன். அந்த கட் ரோட்ல உள்ள வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தாண்டி திருப்பூர் பப்ளிக் ஸ்கூலு, ஒரு அந்த சிக்னல் இருந்து ஒரு 100 மீட்டர் தாண்டிங்கன்னா திருப்பூர் பப்ளிக் ஸ்கூலு, போஸ்ட் ஆஃபீஸ் வரேன். ஓகே, அதை அதில் பார்த்தீங்கன்னா அதை தாண்டோனே ரைட் சைடு நம்ம ஷாப் இருக்குது, ஜெயம் கார்ஸு. ஓகே, இது மேனுவலான, இது இப்போ கூகுள் மேப் போட்டு சில பேர் வருவாங்க. நீங்கள் ஜெயம் கார்ஸ் திருப்பூர்னு போட்டிங்கன்னாவே கூகுள் மேப்பில் வந்து காமிங்க, நீங்கள் கூகுள் மேப் போட்டுமே வரலாம். எல்லாமே அட்வான்ஸ் மாடலாக இருக்குது, 11 மேலே. ஓகே, பேங்க் லோனு அந்த மாதிரி பண்ணி தர்ற மாதிரி தான். ஓகே, கஸ்டமர் வந்து உங்கள் வண்டி பார்க்கிங் சேல் பண்ணனாலே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்கள் வண்டியை நாங்கள் சேல் பண்ணி தர்றோம். நீங்கள் வாங்குறது மட்டும் இல்லை, நீங்கள் விற்கணும்னா சொல்லுங்க, அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கூகுள் மேப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு பின் பண்ணிருக்கேன், அதை நீங்க டச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு காமிச்சிரும் எப்படி வரதுன்னு. ஷாப்போட कांटेक्ट நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அது போல யூஸ்புல்லான வீடியோ பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், பை சொல்லிருங்க. பை பை பை.